தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்டு இங்கே யாராவது என்னை எழுப்புற மாதிரி ஏதோ. இப்போ எப்படின்னா வயசானவங்க இல்லை நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்டா எப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு குரல் இல்லை என்ன. ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. நான் ரெண்டு ரெண்டு நாளாக, ஏன்னா நான் அன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்தேன் ஃபஸ்ட் நாள். அப்போ வந்து சரி ஓகே அது மைண்டில் இருக்கிறதால யாருக்குள்ள என்ன தானா அண்ணாவுக்குது இருக்குது. எப்படி அங்கே தெரியலையே, யாரும் டோர் சத்துற டோர் டோர் தட்டுற சவுண்ட் கேட்குது. யாரு யாரு வெளில யாருன்னா இருக்கீங்களா? நான் யாருண்ணா? யாருன்னு கேக்குறல்ல. யார் இருக்கிறீங்க?
யார் உட்காந்து இருக்குதுன்னு கேட்குறல்ல யாருங்க ஏய் ஒத்தா எங்கே இருக்க வா ஃபஸ்ட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் ஏன் இங்கே இப்போ என்ன இங்கே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல யார் தான் எனக்கு யார் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லு மயிர் தூமானா யார் உனக்கு என்ன வேணும் என்னன்னு எனக்கு சொல்லு
ஐஸ் யாரோ யாரோ வெளியே நடக்கிறாங்க. யாரு வெளில யாரோ இருக்கிறீங்க, உள்ளே யாரும் இருக்கீங்க, ரெண்டு பேரா, எத்தனை பேர்? என்னால் இங்கே இருக்க முடியல, ஐசா உயிரோடு இருக்க முடியல. சுத்தி யாரு தயவு செய்து யாரா இருந்தாலும் யாருன்னு கேட்குறேன். தயவு செய்து முன்னாடி வந்து நில்லு. அவ்வளோ தௌலத் மேயராக இருந்தால் நீ முன்னாடி வந்து நில்லுவா? இப்போ நான் உனக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வரேன். நீ இங்கே சேவை தேவையில்லாத ஐடியா இல்லை. தானாகவே லைட்டெல்லாம் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. நான் இப்போ அந்த இடத்துக்கு ஏதாச்சும் இப்போ கோயிலுக்கு தான், ஏன்னா தனியாக இருக்கேன் நான். விஜய் விஜய் தான் உள்ளே யாரோ லாக் பண்ணுறாங்க, உள்ளே யாரோ லாக் பண்ணுறாங்க, உள்ளே யாரோ லாக் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து தினேஷ் விஜயெலாம் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு நான் ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போகணும். இப்போ லாக் பண்ணிட்டேன், நான் வீட்டை லாக் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ஒரு அம்மன் கோயில்கிட்ட தான் இருக்கேன். ஆனால் தூங்கவே முடியல. அங்கேருந்து அப்படியே தெரில, ஏதோ ஒன்று என்னை வந்து கூப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நான் இங்கே வந்து இந்த அம்மன் சன்னிதானத்துக்கிட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கேன். எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே உண்மையாகவே பயமாக இருக்குது. எனக்கு உள்ள தெரிலனா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சொட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சொட்டரும் தையல் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா? தையல் போட்டாங்களா?